மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வளாகம் இன்றைய வளாகம் நிகழ்ச்சியில சிறு திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்காக ஸ்ரீதரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் முதலாவதா இன்றைய சந்தை நிலவரம் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க இன்னைக்கு அதாவது நேத்தைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்திய பங்குச்சந்தை அதாவது சென்செக்ஸ் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகள் குறைந்து அறுபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இருந்தது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தை வந்து சிங்கப்பூர் மார்க்கெட்டை தான் நம்ம எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுவோம் ஸோ சிங்கப்பூர் மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு பங்குச்சந்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்து காணப்பட்டதுனால நமக்கும் வந்து ஒரு நெகட்டிவா தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கறது தான் வந்து எங்களோட கணிப்பு சிறப்பாக சொன்னீங்க இந்த சிறு சேமிப்பு திட்டம் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம் அப்படி அந்த திட்டம் அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சிறு சேமிப்பு திட்டம் அப்படிங்கறது வந்து காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தான் வந்து மக்கள் வந்து அதை மறந்து போயிட்டாங்க ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்து இது ஒரு இதுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸோ சிறு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மள்ட்ட இருக்கிற காசை வந்து ஒரு சின்ன ஒரு முதலீடு பண்ணி அதுலேருந்து என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து அந்த சிறுசேமிப்பு திட்டம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுசேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல தான் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்காம எனக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுசேமிப்பு சேமிப்பு திட்டம்ல வந்து முதலீடு பண்ணலாம் ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து முன்னாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா குக்கிராமத்துலேயும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எல்லாருமே வந்து முதலீடு பண்ணுவாங்க இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த சிறு சேமிப்பு திட்டங்கள் என்னென்ன நல்ல திட்டங்கள் இருக்குது அதனால வந்து என்னென்ன மக்களுக்கு வந்து பயனடை பயனடையலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அதில் ஸோ சிறு சேமிப்பு திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அதே மாதிரி வந்து நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்வ மகள் திட்டம் இந்த மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் வந்து இருக்கு ஸோ அதை வந்து மக்கள் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறதா எங்களோட கருத்து அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டம் இருக்கு இல்லையா அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிடுங்க ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டம் அதை வந்து போமேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக சொல்லுவாங்க இந்த போமேஸில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு அமௌ ஒரு தொகையை நீங்கள் வந்து முதலீடு செய்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து நீங்கள் பண்ண முடியும் ஒரு அமௌண்ட்டை வந்து முதலீடு செஞ்சோம்னாக்க அதுக்கு வந்து வட்டி வந்து நீங்கள் வந்து மாதா மாதம் வட்டி வந்து வாங்கிக்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போமேஸில் வந்து இன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சென்ட் வரைக்கும் வந்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து நீங்கள் ஐநூறு முதலீடு செய்யலாம் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு பேன் கார்டை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த முதலீடு இருக்கும் அந்த ஒரு பேன் கார்டுக்கு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக வந்து அதில் முதலீடு பண்ணலாம் ஸோ அந்த நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம்ன்றது வந்து ஒரு அதிகபட்ச லிமிட் அது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதலீட்டுக்கு வந்து ஐந்து வருடம் வந்து லாக்இன் பீரியட் இருக்கு ஐந்து வருடம் வந்து அந்த முதலீடு வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து வச்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி அதாவது ஐந்து வருட காலம் தனக்கு வந்து பணம் தேவையில்லை எனக்கு மாதாந்திர வருமானம் தான் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து முதலீடு பண்ணலாம் ஸோ இதுலயே வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு வரும்பொழுது அந்த வர வட்டி வந்து உங்களுக்கு மாத மாதம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும் அதே மாதிரி இந்த கொஞ்சம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஐந்து வருடம் வந்து காத்திருப்பு அதாவது ஐந்து வருடம் வந்து அந்த லாக்கிங் பீரியட் இருக்கு ஸோ ஐந்து வருடத்துக்குள்ள வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு உண்டான இது ப்ரீமெச்சூர் வித் அது அதாவது முன்னாடியே எனக்கு பணம் வேணும் அப்படின்னாக்க அதுக்கு ரெண்டு சதவீதம் வந்து பிடிச்ச அதாவது முதல் வருடம் எடுத்தோன்னாக்க உங்களுக்கு வந்து பணம் திரும்ப கிடைக்காது இதுவே ரெண்டு வருஷத்துக்கு மேலே அதாவது ரெண்டு இருந்து ரெண்டு வருஷத்தில் வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இரண்டு சதவீதம் வந்து இருந்து பிடித்தம் பண்ணிக்கிட்டு மித்த தொகையை வந்து கொடுத்துருவாங்க இதுவே மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ள வித்ட்ராயல் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் வந்து பிடிச்சுக்கிட்டு அதாவது மொத்த ரொக்க தொகையில ஒரு சதவிகிதம் வந்து பிடிச்சிக்கிட்டு மித்த தொகையை வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து செலுத்திடுவாங்க இப்போ வந்து ஒரு சிலர் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள வித்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் இந்த அஞ்சு வருஷத்துக்கு தாண்டியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண முடியுமா இது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க அஞ்சு வருடம் கட்டின பிறகு உங்களுக்கு முதிர்வு தொகை ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ அந்த முதிர்வு தொகையை வச்சுக்கிட்டு திருப்பியும் நீங்க வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து போமேஸில் வந்து எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது நீங்க வந்து ஆக்சுவலி அந்த ஐந்து வருடத்துக்கு பிறகும் வந்து நீங்க அதில் முதலீடு பண்ணலாம் ஸோ திருப்பியும் வந்து அந்த ஐந்து வருடம் வந்து உங்களுக்கு அந்த லாக்இன் பீரியட் வந்து இருக்கும் அதற்குண்டான வட்டி மாத மாதம் உங்களோட வங்கி கணக்கில் எந்த வங்கி கணக்கு கொடுக்குறீங்களோ அந்த வங்கி கணக்குலயே வந்து செலுத்தப்படும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க அதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து அது கிரெடிட் ஆகிடும் அதே மாதிரி இந்த பப்ளிக் ப்ராவிடன் ஃபண்ட் இருக்கு இல்லையா இதோட குறைந்தபட்ச முதலீடு அப்படின்றது எவ்வளோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது அது அடுத்த ஒரு என்னோ திட்டம் அது ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த தொகை வந்து பதினைந்து வருடத்துக்கு வந்து லாக்இன் ஆகிடும் ஸோ பதினைந்து வருடம் வந்து உங்களால் வந்து ஒரு முதலீடு தொடர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த பதினைந்து வருடத்திற்கு வந்து மாதம் அதாவது வருட வருட ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பிபிஎஃப் அக்கௌண்ட் தொடங்கிறது வந்து நல்லது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து இன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா இந்த பிபிஎஃப் எல்லா சேமிப்பு திட்டங்களுக்கும் வந்து அந்த காலாண்டுக்கு ஒரு முறை இல்லைன்னா வந்து காலாண்டுக்கு ஒரு முறை அந்த வட்டி விகிதம் வந்து நிர்ணயிக்கப்படும் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து நிர்ணயிக்கிறது அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது வந்து காலாண்டுக்கு ஒரு முறை வந்து நிர்ணயிப்பாங்க இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கு வந்து அதாவது பிபிஎஃப்க்கு வந்து இன்னைய நிலவரப்படி வந்து செவன் பாயிண்ட் ஒன் வந்து வட்டி கொடுக்குறாங்க

தாராளமாக எடுக்கலாம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல வந்து லோன் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடத்துக்கு அப்புறம் என்ன வந்து உங்களோட இதில் உங்களோட தொகை எவ்வளோ சேமிப்பு ஆயிருக்கோ அந்த சேமிப்பிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து லோன் எடுத்துக்க முடியும் ஸோ அந்த லோனுக்கு உண்டான வட்டி வந்து அன்றைய நிலவரப்படி வட்டி விகிதம் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அதிலிருந்து வந்து ஒரு பர்சன்ட்லேருந்து ஒன்றரை பர்சன்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து இதில் குறைந்தபட்ச முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஐநூறு ரூபாய் செலுத்தினால் போகும் ஸோ வருடத்திற்கு ஐநூறு ரூபாய் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னாக்க ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இதில் முதலீடு செய்யலாம் அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் ஒரு தவணையாகவும் கட்டலாம் இல்லை அதிகபட்சமாக வந்து பன்னெண்டு தவணையிலையும் வந்து இந்த இந்த தவணையை வந்து நீங்கள் வந்து கட்ட முடியும் ஸோ ஐநூறு ரூபாய் குறைந்தபட்சம் அப்படின்னா வருடத்துக்கு வந்து ரூபாய் கட்டலாம் இல்லை எனக்கு வருடத்திற்கே ஐநூறுரூவா தான் கட்ட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து கட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது அதே மாதிரி இந்த பார்ஷியல் வித்ராயல் அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இப்போ நான் வந்து பணம் கட்டிக்கிட்டே வரேன் வருடத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல முதலீடு பண்றேன் எனக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னாக்க நான் பணம் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இது வந்து எந்த ஒரு முதலீடும் வந்து அந்த லாக்இன் பீரியட் அதாவது அதோட அதோட அதிகபட்ச லாக்இன் பீரியட் வரைக்கும் நீங்கள் வந்து முதலீடு செய்கிறது தான் வந்து நல்லது இல்லை எனக்கு வந்து பார்ஷியல் விட்ராயல் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வழிமுறை இருக்குது ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு வருடத்திற்கு மேல் நாலாவது வருடத்திற்கு மேல் நீங்கள் வந்து பார்ஷியல் வித்ட்ராயல் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எவ்வளோ தொகை நீங்கள் கட்டியிருக்கீங்களோ

இது போஸ்ட் சர்வீஸ்ல ஆர்டி இல்ல NSC இல்ல PPF இல்ல கேவிக்கு எல்லாம் போட மேக்ஸிமம் டிடிஎஸ் லிமிட் எக்ஸெம்ஷன் எவ்வளவு சார் லிமிட்டட் อ่า டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க see அதாவது இதுல வந்து பொறுத்த வரைக்கும் வட்டி உங்களோட வங்கி கணக்குக்கு வந்திரும் வர வட்டி எல்லாமே வந்து இதுல அதாவது போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமா இருக்கட்டும் இல்ல NSCயா இருக்கட்டும் அந்த வட்டி கொடுக்கறது வந்து உங்களோட தனி கணக்குல வந்திரும் நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது நீங்க எந்த இன்கம் டேக்ஸ் லேப்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இது எல்லாமே செல்ஃப் டிக்ளரேஷன் தான் ஸோ அதனால நீங்க தான் வந்து செல்ஃப் டிக்ளேர் பண்ணி உங்களோட வருமானத்தில் வந்து இந்த வட்டியை வந்து சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வரி கட்டுற மாதிரி இருக்கும் அழைத்ததற்கு நன்றி ஐயா தொடர்ந்து இணைப்பில் மற்றொரு நேர் இருக்காங்க பேசிடுவோம் மக்கள் வணக்கம் ஹலோ

கண்டிப்பாக வந்து கிசான் விகாஸ் பத்திரத்துக்கு வந்து இது உண்டு அதாவது நீங்கள் எடுக்கும் வருமானத்திற்கு வந்து கண்டிப்பாக வட்டி உண்டு சாரி வரி உண்டு அந்த வரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன டேக்ஸ் லேப்ல இருக்கீங்களோ இப்போ நீங்கள் வந்து பத்து சதவீதம் இதில் இருக்கீங்க டேக்ஸ் லேப்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பத்து சதவீதம் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு எந்த இதுலையும் டேக்ஸ் லேப்லையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்காது எந்த சிறு சேமிப்பு திட்டத்துலயும் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வந்து வருமானம் வந்ததுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து வரி வந்து கண்டிப்பா நீங்க வந்து கட்டியே ஆகணும் தொடர்ந்து நிப்புல மற்றவர் நேர் இருக்காங்க பேசிடுவோம் மக்கள் வணக்கம் ஹலோ அம்மா உங்க பெயர் சொல்லுங்கம்மா மேடம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க

ஸோ உங்களுக்கு வந்து எப்போ பணம் தேவை இருக்குது அதாவது இன்னைக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு இந்த பணம் எப்போ தேவை அதாவது ஒரு வருடம் கழித்து தேவையா இல்லை இரண்டு வருடம் கழித்து தேவையா இல்லை எனக்கு வந்து இந்த இந்த முதலீட்டு மூலமாக வந்து எனக்கு வந்து மாதாந்திர வருமானம் வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஐந்து வருடம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் சொன்னா இல்லையா அதில் வந்து முதலீடு பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும் இல்ல எனக்கு வந்து ஒரு வருடத்துலயே தேவை இல்ல இரண்டு வருடத்துல தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த போஸ்டல் பிக்ஸ் டெபாசிட்ஸ்ல வந்து முதலீடு பண்ணலாம் தொடர்ந்து இணைப்புல மற்றொரு நேர் இருக்காங்க பேசிடுவோம் மக்கள் வணக்கம் ஐயா உங்க பெயர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சரிங்க ஐயா உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட தெளிவா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அஞ்சு லட்ச ஒரு வருஷம் டெபாசிட் பண்ணலாம் மேற்கொண்டு வந்து ஒரு பணம் இருந்தா அப்புறம் வந்து அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பண்ணணுமா இல்ல அதாவது நீங்க இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு தொகை வேணாலும் வந்து நீங்க கட்டலாம் போஸ்டால் பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல வந்து என் எவ்வளோ தொகை வேணாலும் கட்டலாம் இந்த மட்டும் மட்டும்தான் வந்து அந்த வரம்பு முறை இருக்குது அதிகபட்ச வரம்பு வந்து பாத்தீங்கன்னா நாலரை லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் வந்து நீங்கள் கட்ட முடியும் ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு நபர் அதாவது ஒருத்தரோட பேரில் வந்து அதிகபட்சமாக நாலரை லட்சம் ரூபாய் கட்ட முடியும் அதை நீங்கள் எப்படி நீங்கள் அதிகபட்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு இரண்டு மூணு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இரண்டு மூணு நபர்கள் பேல பேரில் வந்து பிரிச்சு போடுறது வந்து நல்லதாக இருக்கும் இதுவே போஸ்டல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் வந்து எந்த வரம்பு முறையும் இல்ல அழைத்ததற்கு நன்றி ஐயா இந்த கிசான் விகாஸ் பத்ரா அதற்கு அந்த திட்டம் பத்தி நம்ம நம்மளுடைய நேரும் கேட்டிருந்தாங்க அந்த திட்டம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி அந்த பிபிஎஃப் பத்தியே இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு சொல்லுங்க சோ அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஐநூறு ரூபாய் அதிகபட்சமாக வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம கட்ட முடியும் இதில் வந்து ப்ரீமெச்சூர் வித் இருக்குது இல்லை எனக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு லோன் எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் வந்து லோனும் வந்து அதிலேருந்து எடுத்துக்க முடியும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிபிஎஃபில் வந்து ஒரு நீங்கள் பணம் செலுத்தும் பொழுதும் அதாவது அதுக்கும் வந்து உங்களுக்கு வரி விலக்கு இருக்குது அதுக்கு வர வட்டிலையும் வந்து வரி விலக்கு இருக்குது அதே மாதிரி அதோட முதிர்வு தொகை வருது இல்லையா அதுலேயும் வந்து வரி விலக்கு இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எக்ஸம் எக்ஸம்ட் எக்ஸம்ட் அப்படின்னு அந்த ட்ரிப்பிள் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல தான் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து என்ன ஒரே ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பதினைஞ்சி வருஷம் வந்து உங்களோட பணத்தை வந்து நீங்கள் முதலீடு பண்ணணும் அதாவது ஒரு லாங் டேர்ம் முதலீடு அப்படின்னு வரும்பொழுது எனக்கு எந்த விதமான இதுவும் அதாவது ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும் எனக்கு பதினைந்து வருஷம் கழித்தும் வந்து நான் வந்து அந்த முதலீடை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா பதினைந்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பணம் கட்டணுன்றது கிடையாது கட்டிய தொகையை வந்து ஒவ்வொரு ஐந்து வருஷமாக வந்து நீங்கள் வந்து அந்த பிளாக்கில் வந்து நீங்கள் வந்து அதை முதலீடை வந்து தொடர முடியும் ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் அதை கண்டினியூ பண்ணலாம் ஆனா பதினைந்து வருஷத்துக்கு அப்புறம் ஐந்து வருஷத்துக்கு வந்து அந்த முதலீடை வந்து கண்டினியூ பண்ணலாம் அதாவது ஒரு ப்ளாக் ஆஃப் பைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து அந்த இத வந்து நீங்க புதுப்பிச்சிக்கலாம் தொடர்ந்து இணைப்புல ஒரு நேர் இருக்காங்க பேசிடுவோம் மக்கள் வணக்கம் இணைப்புல தான் இருக்கீங்க உங்களுடைய பெயர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்களா ஐயா தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க

மேக்ஸிமம் டேக்ஸ் ரிபேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபா அதாவது நீங்கள் வந்து பிரிவு எண்பது சி அதாவது வருமான வரி பிரிவு எண்பது சி கீழே நீங்கள் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து வரி விலக்கு இருக்குது ஸோ அந்த எண்பது சி பிரிவு கீழே வந்து இந்த பிபிஎஃபில் முதலீடு பண்ணுறத வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வருமான வரி சலுகை கிடைக்கும் அழைத்ததற்கு நன்றி ஐயா தொடர்ந்து இணைப்புல மற்றொரு நேர் இருக்காங்க பேசிடுவோம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சரிங்க சந்தேகங்களா சொல்லுங்க

இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து வேறு திட்டம் அது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது இது முதலீட்டு திட்டம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதில் அழைத்ததற்கு நன்றி ஐயா இப்போ வந்து இந்த ப்ரீ மெச்சூரை க்ளோஸ் பண்ண முடியுமா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அதாவது ஒரு டெர்மினல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு தவிர்க்க முடியாத வியாதி அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே வந்து க்ளோஸ் பண்ண முடியும் இதையும் தாண்டி பார்த்திங்கன்னாக்க ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் வந்து என்ஆரையாக மாறுது அதாவது வெளிநாட்டு வாழ இந்தியராக மாறுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த பொதுவாக வந்து எல்லா சிறு சேமிப்பு திட்டங்களும் பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் வந்து இந்திய குடிமக்கள் மட்டும்தான் வந்து முதலீடு பண்ண முடியும் இதுல வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து இதுல வந்து முதலீடு பண்ண முடியாது ஸோ அந்த ப்ரீமெச்சு க்ளோஷர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே வந்து இதை க்ளோஸ் பண்ண முடியுமே ஒழிய அதர்வைஸ் வந்து இந்த முதலீடை வந்து கண்டினியூ பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் சிறப்பாக சொன்னீங்க அதே மாதிரி இந்த கிசான் விகாஸ் பத்ரா இந்த திட்டம் தொடங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இந்த கிசான் விகாஸ் பத்ராவும் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் வந்து ஒரு சிறிசேமிப்பு திட்டம் தான் அது இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னாக்க ஒரு இது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ முதலீடு வந்து செய்கிறது வந்து உங்களுக்கு ஆறு வருடங்களுக்கு வந்து அதை அதை வந்து லாக்இன் பீரியட் இருக்குது அதில் ஸோ இதில் வந்து வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறு புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து வட்டி கொடுக்குறாங்க ஸோ இந்த வட்டியை வந்து நீங்கள் வந்து வட்டியை வந்து நீங்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வாங்கலாம் அப்படி இல்லை அந்த வட்டியை வந்து நீங்கள் தொடர்ந்து அதிலேயே வந்து இது பண்ணி முதிர்வு தொகை வரும்பொழுது வாங்கிக்கலாம் இதற்குண்டான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதாவது இந்த கேவிபியோட இன்னொரு சிறந்த இது என்ன அப்படின்னா இது வந்து இது இதோட இதுக்கு வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து வரிச்சலுகையும் வந்து கிடைக்கும் அதில் இதை தாண்டி அந்த ஆவணங்கள் அப்படின்னு பொரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா அந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப் அதாவது ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அதுக்கப்புறம் போட்டோ இந்த மாதிரி பேசிக் ஆவணங்கள் தான் வந்து கேட்பாங்க இதை வந்து நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்லயே நீங்க அணுகி அதுல வந்து நீங்க வந்து இது அத கிசான் விகாஸ் பத்ரால வந்து முதலீடு பண்ணலாம் தெளிவான முறையில் சொன்னீங்க இணைப்புல ஒரு நேர் இருக்காங்க பேசிடுவோம் மக்கள் வணக்கம் வணக்கம் மேடம்

இல்ல அதுதான் அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த கணக்கு வந்து துவங்கினதுனால உங்களுக்கு வந்து இந்த முதிர்வு வந்து இப்போ ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் இந்த முதிர்வு முதிர்வு தொகையை நீங்கள் வந்து ஒன்று முதிர்வு தொகையை எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா பதினஞ்சு வருஷம் வந்து லாக்இன் ஆகிடும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து திருப்பி ஒரு ஐந்து வருட காலத்திற்கு வந்து அதை நீட்டிக்க முடியும் ஸோ அந்த ஐந்து வருட காலத்திற்கு நீட்டிக்கும் பொழுது நீங்கள் எப்போ வேணாலும் அதுலருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வந்து வழி இருக்கு ஸோ அதனால இந்த இதை வந்து எவ்ரி இதை கணக்கை வந்து முடிக்காம எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் பிளாக்ல வந்து இதை கண்டினியூ பண்ணுறது வந்து மிகவும் சிறந்தது இது எத்தனை வாட்டி நீங்கள் வந்து இது பண்ணாலும் ரினியூ பண்ணாலும் அந்த ஃபைவ் இயர்ஸ் பிளாக்ல வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அதை புதுப்பிக்கணும் அந்த மாதிரி பண்ணுறது வந்து மிகவும் சிறந்தது அழைத்ததற்கு நன்றி ஐயா இனிப்பில் தொடர்ந்து மற்றொரு நேயர் இருக்காங்க பேசிடுவோம் மக்கள் வணக்கம் தொலைக்காட்சி அணைச்சு வச்சுட்டு கொஞ்சம் பேசுங்க இணைப்புல தான் இருக்கீங்க உங்களுடைய பெயர் சொல்லுங்க இணைப்புல தான் இருக்கீங்க ஐயா உங்க பெயர் சொல்லுங்க மேடம் பல்கமி மேடம் ஊஞ்சலூர் மேடம் சரிங்க ஐயா உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட தொடர்ந்து சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் நீங்க ஈரோடு மாவட்டம் ஊஞ்சல் வந்து சார் சொல்லுங்க சார் இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா பண்ணி அதுல ஆர்டி மாதிரி பண்ணா பெஸ்டிங்களா சார் நீங்க வந்து அதாவது இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கே எடுக்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்டிஆர்டி அப்படிங்கறது வந்து ஒரு மிகச்சிறந்த திட்டமா இருக்கும் இதுல வந்து போஸ்ட் ஆபீஸ் அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல வந்து அதிகபட்ச வட்டி கிடைக்கிறதுனால இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போட்டுட்டு அந்த மாதாந்திர வருமானம் வரத வந்து ஒரு ஆர்டியாக நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த முதிர்வு தொகை அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஓரளவுக்கு இதை விட அதாவது ஒரு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து இன்னைக்கு போமேஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வர முதிர்வு தொகை வந்து அதை விட சிறிது அதிகமாக வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அந்த பணம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஆர்டியா அதை மாத்திக்கிறது வந்து மிகவும் சிறந்தது இதையும் தாண்டி அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்து முதலீடு பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த மாதாந்திர வருமானம் வரது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து அதை ஒரு எஸ்ஐபியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிமுறையா இருக்கும் தொடர்ந்து இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க பேசிடுவோம் மக்கள் வணக்கம் ஐயா நீங்க பேசுறது தெளிவா இல்ல உங்க பேரு சொல்லுங்க

ஸோ வைப்பு நிதி தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் வந்து பண்ணலாம் ஸோ பட் அதிகமாக வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து குறைந்த காலம் முதலீடு அதாவது ஒரு வருடத்துலேருந்து இரண்டு வருட டெபாசிட் பண்ணுறது வந்து மிகவும் சிறந்தது ஐயா இவ்வளோ நேரம் வந்து சிறு திட்டம் குறித்து ரொம்பவே சிறப்பான முறையில் விளக்கங்கள் கொடுத்தீங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி